இருக்கு ஹிப்ஹாப். இன்னைக்கு வந்து நான் வந்தப்ப இந்த ஹிப்ஹாப்லாம் செல்லா அது கிளம்புட்டாங்க. இன்னைக்கு வந்து நீங்க டீப் சவுத்லாம் போனீங்கன்னா, ஏன் அவ்வளோ டீப் சவுத்லாம் மதுரை அப்படிலாம் போயிட்டு ஹிப்ஹாப் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஹிப்ஹாப்னு ஒரு ஜானர் இருக்கோ இல்லையோ, ஹிப்ஹாப்ங்கிறது ஒரு ஆள் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அதை ஹிப்ஹாப்ங்கிற ஜானர் ஒர்க் ஆகுதுங்கிறத தாண்டி ஹிப்ஹாப்ங்கிறது ஒரு ஆளோட பேர் அப்படின்னு நீங்க ஒரு விஷயம் கொண்டு வர்றதுக்கு எங்களுக்கு உதவி பண்ணது சினிமா தான். ஸோ வி ஆர் ஃபார் எவர் கிரேட்ஃபுல் டு சினிமா. பட் இருந்தாலும் Hip hop Tamil has started from the streets. Hip hop Tamil has started on college stages. Hip hop Tamil has started with people. Hip hop Tamil has started with love. And hip hop Tamil will always try to pay back that love. Yenal ungal anbal mattume uruvana hip hop Tamil. So I'm going to take you back to those days of underground rapping. To those days of underground music scene. இன்னைக்கு சினிமாலே வந்து முழு நீல ராப் பாடல்கள்லாம் ஃபுல்லாகவே ரெண்டு மூணு பாட்டெலாம் வைக்க ஆரம்பிச்சேன். நட்பே துணையெல்லாம் இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு அந்தளவுக்கு இன்னைக்கு ஹிப்ஹாப் வந்திருக்கு. தொடர்ந்து இது போல் நிறைய கலைஞர்கள் வருவாங்க. ஸோ அதுதான் நெக்ஸ்ட். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் 15 minutes வி ஆர் கோயிங் டு ஹாவ் சம் ஃபன். அதோட க்ளோஸ் பண்ணுறோம். இன்னைக்கு ஒரு பாட்டு நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம், நான் சிரிச்சா. அந்த கான்டெஸ்ட் கூட நிறைய பேர் கண்டுபிடிச்சிருந்தீங்க, நான் சிரிச்சா. அதான் அது எப்படின்னே தெரியல, ஏன்னா இந்த பாட்டு நாங்கள் ஷூட்டும் பண்ணல, இது எப்படி வெளில வந்துச்சுன்னு தெரியல. ஆனாலும் நிறைய பேர் கரெக்டாக கான்டெஸ்ட்லாம் போட்டு ஒரு 20-30 டிக்கெட்ஸ் தான் கொடுத்தோம், இருந்தாலும் அதெல்லாம் கரெக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ நான் சிரிச்சா வேற லெவலுங்கிறது தான் அந்த கான்டெஸ்டோட ஆன்சர். ஸோ நான் சிரிச்சா, நான் சிரிச்சா, நான் சிரிச்சா. இந்த பாட்டு வந்து ஃபைனலாக நாங்கள் எல்லாரும் மேடை ஏறி இந்த பாட்டு வந்து இன்னிலேருந்து டெய்லி இன்னிலேருந்து ஸ்ட்ரீம் ஆகும் இந்த பாட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் ஆயு ரெடி. Are you ready? Beatbox.